ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனலில் கிச்சன் கிளீனிங் வீடியோஸ்லாம் போட்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் கிளீனிங் ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த நிறைய அந்த பமி ஸ்டோனை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன். ஸோ அதை வந்து வச்சு நம்ம இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க் உப்புக்கரை எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், எந்த கெமிக்கலும் இல்லாமல் சைட் எஃபெக்ட் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன். ஸோ நம்மளும் அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அம்மே அப்படின்னு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் ஆனால் நான் வந்து எனக்கு அந்த ஸ்டோன் வந்து நான் டேரெக்டாக வாங்கலை, ஆன்லைனில் வேணால் அது அவைலபிலிட்டி இருக்குது. பட் இங்கே நான் நியர்பை ஷாப்பில் கேட்கும்போது அந்த பமி ஸ்டோன் வந்து பார் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கல. பட் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நம்ம பொதுவாக நம்ம பாதம் தேய்க்கிறதுக்கெலாம் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த வெடிப்புலாம் போகிறதுக்காக. ஆனால் நம்ம அதை வச்சு தேய்க்கும் போது கண்டிப்பாக காலில் இருக்கக்கூடிய வெடிப்புலாம் அந்தளவுக்கு போகிற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா நான் ரெண்டு மூணு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதை தான் வச்சு நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த சிங்க் இருக்கு இல்லைங்களா, அது வாஷ்பேஷன் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே சூப்பராக வந்து போகுது. சொன்ன மாதிரி நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம அழகாக உப்புக்கரை இருக்கக்கூடிய இடங்களை வந்து தேய்ச்சி சுத்தப்படுத்திக்கலாம். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலும் நம்ம உப்பு தண்ணியை வந்து பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா, நம்மளோட கிச்சன் சிங்க் ஆகட்டும் இல்லை இந்த வாஷ்பேஷன்லாம் பார்த்திங்கன்னா, அந்த பைப்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து உப்புக்கரை வந்து நல்லாவே வந்து படிஞ்சிடும். ஸோ இதை வந்து நம்ம லிக்விட் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணலாம். நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கையுக்கு சில டைமில் வந்து அலர்ஜிஸ் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு மாற்றாக கண்டுபிடிச்சது தான் இந்த பமி ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் சொன்ன இல்லைங்களா, இந்த பாத வெடிப்பை வந்து தேய்க்கிறதுக்காக வாங்கின ஸ்டோன் தான் இது. ஸோ இப்படி தான் இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினது 40 ருபீஸ் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், 40 ரூபா. ஸோ மேபி வேறு இடங்களில் அதாவது ஆன்லைனுக்கு இது வாங்கினா இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்குமா என்னன்னு தெரியல. பட் நான் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான், ஏன்னா இங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி மாடல் மட்டும்தான் கிடைச்சிது. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து பைப்பும் சரி அதே மாதிரி அந்த கிச்சன் சிங்க்லாம் வந்து தேய்ச்சி பார்க்கலாம் உப்புக்கரை எந்தளவுக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 டைம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையிலுமே சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருக்கு. அதாவது நம்ம அதிகமாக கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் பயன்படுத்தாமல் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதும் ஒரு சூப்பர் மெத்தடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த ஸ்டோன் வந்து கிடச்சிதுன்னா நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து வேறு எதாவது நம்ம சோப்போ இல்லை லிக்விட்ஸ் ஏதாவது பயன்படுத்துகிறோம் கிடையாது, வெறும் இந்த ஸ்டோனை மட்டும் தண்ணியில் நினச்சிட்டு அப்படியே தேய்ச்சா மட்டும் போதும் அந்த பைப்பில் இருக்கக்கூடிய அந்த உப்புக்கரை இதெல்லாமே சுத்தமாக எடுத்துருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த பைப்போட இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். அங்கே மட்டும் இல்லை, அந்த நம்ம சிங்க் அந்த ஓரங்களில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த உப்புக்கரை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்குமே வந்து சாதாரணமாக தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம இது போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டோனை பயன்படுத்தும் போது நான் இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறேங்க. ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் லைட்டாக வச்சு தேய்ச்சா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கலாம், இது மாதிரி ஸ்டோன் வச்சு தேய்க்கும் போது ஸ்க்ராச்சஸ் எதாவது விழுமோன்னு. பட் அதெல்லாம் எதுவுமே வரல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த உப்புக்கரையை மட்டும்தான் சுத்தமாக எடுத்தது. ஸோ நான் இது வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறது ஒரு 4வது வாட்டியாக இருக்கும். நான் ஆல்ரெடி நான் 2-3 டைம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் நம்ம தேய்ச்சி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைப்பு இடுக்கெலாம் இருக்கு இல்லைங்களோ, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம தேய்க்கிறதுங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா அது கல் இல்லைங்களா. அதனால் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் நம்மளால் இதை வச்சு தேய்க்க முடியுது. ஆனால் மற்றபடி க்ளீன் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது, எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் அழகாக நம்ம இந்த ஸ்டோனை மட்டும் பயன்படுத்தி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது இந்த வாஷ்பேஷனையும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதில் வந்து அழுக்கு இருக்குது, ஒரு 2-3 வாரமாக நான் க்ளீன் பண்ணாமல் வீடியோக்காக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை வீடியோவில் வந்து கிளியராக தெரியாமல் இருக்கலாம், இதை வந்து பார்க்கறதுக்கு ஒயிட்டாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் சொல்வீங்க நீங்கள் க்ளீனாக இருக்கிறதா வந்து மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கீங்க அப்படின்னு, அப்படியெல்லாம் இல்லை. ஸோ நான் அந்த ஸ்டோனை வச்சு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அந்த அழுக்கு அதுலேருந்து வருது அப்படிங்கிறதும், என் அதுவும் இல்லாமல் என் பொண்ணு வந்து அதில் நிறையா அந்த பெயிண்ட் இதெல்லாம் வந்து கொட்டி வச்சுட்டா, வெறும் அந்த ஸ்டோனை மட்டும் தண்ணியில் நினச்சி தான் நான் எல்லா பக்கமும் தேய்ச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே தேவையில்லை. ஆனால் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பைப்போட அந்த இதுக்கு அந்த கார்னரில் மட்டும் தேய்க்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரஷ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். மற்றபடி பைப்பில் இருக்கக்கூடிய உப்புக்கரையாக இருந்தாலுமே அதையுமே இந்த ஸ்டோன் வச்சு தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு எடுத்து கொடுத்துருது.
ஸோ அதிக செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க் ஆகட்டும் வாஷ்பேஷன் இந்த டோர் பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்புக்கற அதிகமாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் கூட இந்த நீங்கள் இந்த ஸ்டோனை பயன்படுத்தி கூட க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இன்னும் டோர் பேக் சைட் வந்து க்ளீன் பண்ணி பார்க்கல, பட் ஆனால் அதுவுமே உங்களுக்கு வந்து சூப்பராக போகும். நான் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன இல்லைங்களா, அந்த கார்னர் இடுக்கில் மட்டும் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கோங்க. அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த ஸ்டோனை வச்சு தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு அந்த கரை இந்த அழுக்கு எல்லாமே எடுத்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சிங்கு அதே மாதிரி வாஷ்பேஷன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதெல்லாமே நம்ம இந்த ஸ்டோனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பாராகவே வந்து கிடைக்குது. ஆனால் சாதாரணமாக இந்த 40 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஸ்டோன் வாங்கினாலே கிட்டத்தட்ட ஒரு 10-15 டைம் வந்து க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 வாட்டி இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் அந்த சைஸ் வந்து குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நம்மளுக்கு மணியும் சேவ் ஆகும், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையும் வந்து நம்ம பளிச்சுன்னு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்க முடியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டோனை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது பளிச்சுன்னு க்ளீன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.